தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமத்தை நாம் பல வாரங்களாக, ஆண்டு கணக்கில் கூட சொல்லலாம், தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இது ஆதியாகமத்தினுடைய நிறைவு பகுதி, நிறைவான ஒரு தியானம். 24 வசனம், 50 அதிகாரம், ஆதியாகமம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி. யோசேப்பு சொல்கிறான், ஆண்டவர் உங்களை வாக்கு தத்தம் பண்ணின தேசத்துக்கு கொண்டு போவார். நான் கொண்டு போக மாட்டேன், நான் சாக போகிறேன், நான் செத்துருவேன், இப்போ என்னால் உங்களை காணான் தேசத்துக்கு கொண்டு போக முடியாது. சொல்லாமல் சொல்கிறான், நான் சாக போகிறேன். கர்த்தர் உங்களை சந்தித்து ஆணையிட்ட தேசத்துக்கு கொண்டு போவார். கர்த்தரை நம்புங்க, என்ன நம்பாதீங்க. யோசேப்பு நினச்சிருந்தா ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அன்றைய வல்லரசு எகிப்து, எகிப்துக்கே இவன் தான் அதிகாரி. பார்வோன்னு சொல்லிட்டான், எப்பா சீட்டில் மட்டும்தான் நான் உன்னை விட பெரிய ஆள், எல்லாம் உன்னை கேட்காம ஒரு பையனும் கையையும் ஆட்டக்கூடாது, காலையும் ஆட்டக்கூடாது. சர்வ அதிகாரத்தை கொடுத்துருந்தான் யோசேப்பு கையில். யோசேப்பு நினச்சிருந்தா பேரம் பேசியிருக்கலாம், கானான் தேசத்தில் இருக்கிறவங்கிட்ட பேரம் பேசியிருக்கலாம், உங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களும் இங்கே தான் உணவு வாங்க வந்தாங்க, தானியம் வாங்க வந்தாங்க, உங்கள் தேசத்தில் இந்த பகுதியெல்லாம் கொடுத்துருங்க, எங்களுக்கு கொடுத்துருங்க, கொடுத்தா தான் தானியம்னு பேசியிருந்தா. எப்போ பட்னியில் சாகிறதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டு போவோம்பா, நம்ம வேறு இடத்துல போய் இருப்போம்பான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. முயற்சி எடுக்கலை யோசேப்பு. அவங்ககிட்ட இராணுவம் இருக்குது, சர்வ அதிகாரம், எகிப்தினுடைய சர்வ அதிகாரமும் யோசேப்புக்கிட்ட தான் இருக்குது. யாக்கோபுடைய மரணத்தின் போது, அடக்கத்தின் போது எல்லா ரதங்களும் குதிரைகளும் அந்த அடக்கத்துக்கு வந்திருந்தது. அந்த ரதத்தை அந்த குதிரையை வச்சு அப்போயே அந்த நாட்டை பிடிச்சிருக்கலாம். எகிப்தில் இருக்கிற அத்தனை பெரியோர்களும் அத்தனை உத்தியோகஸ்தர்களும் ரதத்தில் குதிரையில் போயிருக்கிறாங்க. கானான் தேசத்தில் இருக்கிற கல்ற தோட்டத்தில் யாக்கோபு அடக்கம் பண்ண அப்படியே அந்த நாட்டை கைப்பற்றியிருக்கலாம், கைப்பற்றி அண்ணமார்கிட்ட கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் யோசேப்பு அதை செய்யலை, அவன் முயற்சி எடுக்கவில்லை. என்ன காரணம்? கர்த்தர் அதை செய்ய வேண்டும். ரெண்டாவது, இன்னும் கர்த்தருடைய வேலை வரலை. ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொன்னார், 400 வருஷம் அவர்கள் உபத்திரவப்படுவார்கள் இன்னொரு தேசத்தில், 4வது தலைமுறையில் தான் இங்கே வருவாங்க. இப்போ 2 அல்லது 3 தலைமுறை தான் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். 23 வசனம் ஆதியாகமம் 50. 3 தலைமுறை தான் ஆயிருக்கு, இன்னும் ஒரு தலைமுறை பாக்கி இருக்கு, இன்னும் 400 வருஷம் முடியலை. இந்த 3ஆம் தலைமுறை அது ஆயுசு காலம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த தலைமுறையில் தான் 400 வருஷம் உத்தரவப்பட்ட பிறகுதான் கானான் தேசத்துக்கு அவங்க போவாங்க அப்படின்னு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொன்னான், ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்னான், யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு சொன்னான். ஆகவே 400 வருஷம் கணக்கு, இன்னும் கர்த்தருடைய வேலை வரலை. கர்த்தருடைய வேலை வராமல் எதையும் நாம் செய்யக்கூடாது. கர்த்தர் பேசணும். மோசே அப்படிதான் அவசரப்பட்டான், அவசரப்பட்டு தானே 400 வருஷம் இன்னும் முடியல, 360 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இவன் இளவரசன் பட்டத்தை தூக்கி போட்டான், சொத்தெல்லாம் தியாகம் பண்ணான், பணத்தெல்லாம் தியாகம் பண்ணான், வந்தான், பட்டயத்தை எடுத்தான், எகிப்தியனை கொன்னான். 2 விதத்தில் தப்பு பண்ணான் மோசே. ஒன்று, கர்த்தருடைய வேலையை மீறினான். இன்னும் 40 வருஷம் பாக்கி இருக்கு, 360 வருஷம் தான் ஆயிருக்கு. கர்த்தருடைய வேலைக்கு முன்னால் அவசரப்பட்டுட்டான். இன்னொன்று, கர்த்தர் அவனை அவன் கையில் பட்டயத்தை கட்டளையிடலை, அவன் கையில் கோல் தான் கொடுத்துருந்தார். அந்த கோல் தான் சவுந்தர சமுத்திரத்தை ரெண்டாக பிரிக்கும். அந்த கோல் தான் கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைக்கும். அந்த கோல் தான் எகிப்திய மந்திரவாதிகளையெல்லாம் கோல்களையெல்லாம் விழுங்கும். அவன் கையில் பட்டயத்தை கர்த்தர் கட்டளையிடலை, கோலை தான் கட்டளையிட்டார். இவன் சுயத்தில் பட்டயத்தை தூக்கிட்டான். ஆனால் அந்த தப்பை யோசேப்பு செய்யலை. யோசேப்பு இடத்துலேருந்து மோசே கற்றுக்கொள்ளலை.
கர்த்தர் உங்களை சந்திப்பார், கர்த்தர் உங்களை தேசத்துக்கு கொண்டு போவார். நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மத்திய 26:51-54 அங்கே இயேசுவை கைது செய்ய வராங்க. பேதுரு, இந்த இடத்துல பேதுருடைய பேர் போடலை, இன்னொரு சுவிசேஷத்தில் பேதுருடைய பேர் போட்டிருக்கு. பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை அறுத்துட்டான். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காது அற வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப உன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேன், ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். இயேசுவை கைது பண்ண வராங்க. இயேசு ஏற்கனவே 3.5 வருஷமாகவே பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு, எப்பா நான் பிரஜாதியாருடைய கையில் ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கப்படுவேன், பாடுபடணும், ஜீவனை கொடுக்கணும், திரும்ப திரும்ப சொல்கிறாரு. பேதுரு ஒரு முறை கையை பிடிச்சி தனியாக தர தரனை இழுத்துட்டு போய் இப்படியெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாதுன்னு கடிந்து கொண்டு அப்பால இப்போ சாத்தானேன்னு இயேசுநாதர்கிட்ட திட்டு வாங்கி இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருந்தும் அவன் பட்டயத்தை உருவி ஒரு மாம்சத்தில் எடுக்கப்படுகிற முயற்சி. இயேசுநாதர் சொல்கிறார், எப்பா நீ கத்தியை எடுத்துட்ட, நான் நினச்சேன்னா இப்போ 12 லேகியோன் தூதர்களாக வரவழைச்சிருவேன், பிதாவிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், 24,000 தேவதூதர்கள் வந்து இறங்கிருவாங்க, சரு சருன்னு வந்து இறங்கிருவாங்க, ஒருத்தன் உயிரோடு இருக்க மாட்டான். பிரதான ஆசாரியன் கூட்டத்தில் ஒருத்தன் உயிரோடு தப்ப மாட்டான், எரிஞ்சு பஸ்மமாயிருவான். ஆனால் அப்படி ஒரு விடுதலையை நான் பெற்றுவிட்டால் வேத வாக்கியம் எப்படிப்பா நிறைவேறும், பாவ மன்னிப்பு எப்படி உண்டாகும், மீட்பு எப்படி உண்டாகும், மனுக்குலம் என்னவாகும், புதிய உடன்பாடிக்கை எப்படி ஏற்படுத்தப்படும். ஆகையினால வேத வாக்கியம் நிறைவேறணும், அதான் முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறணும். ஏன்னா ஏற்கனவே யோசேப்புக்கு அந்த அனுபவம் உண்டு, அவனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடமிட்டது. உடனே ஒரே நாளில் அவன் தரிசனம் கண்டு சுமார் 13 ஆண்டுகள் அப்படி ஒரு கணக்கு சொல்கிறார்கள் சிலர். 13 வருஷம் கழித்து தான் தரிசனம் அவனுக்கு நிறைவேறிச்சு. அது வரைக்கும் அவன் புடமிடப்பட்டான். 105:17 அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடமிட்டது. அவன் புடமிடப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தை உடனே நிறைவேறலை. 13 வருஷம் 12 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் அவன் காத்திருக்க வேண்டியதாயிட்டு. அது வரைக்கும் அவன் புடமிடப்பட்டான். கால சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு கைதியை போல சுதந்திரம் இல்லாமல் போய்விட்டது. கால்கள் கட்டப்பட்டது போல உணர்ந்தான். நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, விரும்புகிற இடத்துக்கு போக முடியாது, விரும்புகிற இடத்துல நிற்க முடியாது. அவனுடைய பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு விடுதலை இல்லை, பேச்சுரிமை கிடையாது, எழுத்துரிமை கிடையாது, மனித உரிமை கிடையாது, தொழிலாளர் உரிமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது, புடமிடப்பட்டான். இப்போ எல்லாமே ஃப்ரீடத்தை விரும்புகிறாங்க, சுதந்திரத்தை விரும்புகிறாங்க. நான் நினச்ச மாதிரி நடக்கணும், நினச்ச மாதிரி முடி வைக்கணும், நினச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், நினச்ச இடத்துக்கு போகணும், நினச்ச வேலையை செய்யணும், நினச்ச தொழிலை செய்யணும், சந்தோஷம். அது கர்த்தருக்கு
ஏற்றதாக இருக்குமானால் அதெல்லாம் சந்தோஷம், தவறு அல்ல. ஆனால் அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு வேலை இருக்கு. அது வரைக்கும் சகிக்கணும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், காத்திருக்கணும். கர்த்தருடைய வேலை வரணும், கர்த்தர் அதை செய்யணும். நான் செஞ்சிட்டேன், அவர் செஞ்சிட்டார், இவர் செஞ்சிட்டார்ன்னு இல்லை, கர்த்தர் அதை செய்தார், கர்த்தர் தேசத்தை தந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படணும். ரெண்டாவதா அவன் சொன்னான், ஆதியாகமம் 50 25 வசனம், தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையெடுத்து கொண்டான். யோசேப்பு 110 வயது உள்ளவனாய் மறித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள். யோசேப்பு சொன்னா, நான் சீக்கிரம் செத்துருவேன், எலும்ப நீங்கள் கானான் தேசத்துக்கு போகும்போது என் எலும்பை நீங்கள் உங்கள் கூட கொண்டு போங்க, இங்கே எலும்பை வச்சிடாதீங்க, என் எலும்பை கொண்டு போங்க, அங்கே போய் என் எலும்பை அடக்கம் பண்ணுங்க என்று அவர்களுக்கு கட்டளையிட்டான். ஏன் அவன் சொல்லியிருக்கலாமே, யாக்கோபு சொன்ன மாதிரி சொல்லியிருந்தா யாக்கோபுக்கே 70 துக்கம் கொண்டாடினாங்க. பிரதமர் அப்பாக்கே அவ்வளவு மரியாதைன்னா பிரதமருக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும். அவன் சொல்லலை, அடக்கம் பண்ணுங்கன்னு கூட சொல்லலை. அவனை என்ன செய்தார்கள், ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள். அவனை சுகந்த வர்க்கமிட்டு எம்பாம் பண்ணி, மம்மி, எகிப்து மம்மிகளை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இறந்து போன சடலங்களை அதை சுகந்த அதை எம்பாம் பண்ணி அதை 18 பக்குவப்படுத்தி அதை அப்படியே வைத்திருப்பார்கள் பெட்டியில். வருஷ கணக்கில், ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் உள்ள மம்மிகள், பதப்படுத்தப்பட்ட எகிப்திய உடல்களை இன்றைக்கும் காண முடியும். பிரமீடுகளிலே அதை காண முடியும். லெனினுடைய உடலை 70 அல்லது 60 அவர்கள் பதப்படுத்தி பெட்டியில் வச்சுருந்தாங்க, அடக்கம் பண்ணலை. இப்பிறகு அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சோவியத் வீழ்ந்த பிறகு லெனினை அடக்கம் பண்ணி விட்டார்கள் என்று நினைக்கிறேன். லெனினுடைய உடலை அவர்கள் பதமிட்டு அதை ஒரு பெட்டியில் கண்ணாடி பேழையில் வைத்திருந்தார்கள். அதுபோல தான் அவன் அடக்கம் பண்ண கூட சொல்லலை, என்னை அடக்கம் பண்ணுங்க. யாக்கோபு சொன்னால் என்னை கானான் தேசத்தில் கொண்டு போய் எங்கள் அப்பாவை எங்கள் தாத்தாவை அடக்கம் பண்ண கல்லறையில் போய் அடக்கம் பண்ணணும். ஆனால் யோசேப்பு அடக்கம் பண்ணுங்கன்னு கூட சொல்லலை. நீங்கள் எந்த வருஷம் போகிறீங்களோப்பா, என் எலும்பை கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணுங்க, எலும்பை கொண்டு போங்கன்னு தான் சொன்னான். அடக்கம் பண்ணுங்கன்னு கூட சொல்லலை, நீ எலும்பை வந்து போகும்போது கொண்டு போனால் போதும், இன்னொன்று வருஷம் கிடக்கு. இன்னும் ஒருவேளை எத்தனையோ நூற்றாண்டுகள் கூட இருக்கலாம். அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிடுங்க, உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு சொல்லிடுங்க, அவங்க போகும்போது கொண்டு போகட்டும் என்று சொன்னான். அவனை அடக்கமே பண்ணலை. அவனை எத்தனையோ வருஷம் கழித்து 110 மரித்தான். ஒரு 18 வந்திருந்தா கூட ஒரு 90 அவன் எகிப்தில் இருந்தான். அதுக்கப்புறம் 400 அவங்க கஷ்டப்பட்டாங்க. யோசேப்பு காலத்தில் அவங்க உபத்திரவப்படலை. யோசேப்புக்கு பிறகு தான் அவங்க 400, அதுக்கப்புறம் 400 கழித்து தான் அந்த எலும்புகளை கொண்டு போயிருப்பாங்க. இதில் சில கணக்குகள் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம், நான் தோராயமாக சொல்கிறேன். அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லலை, கானான் தேசத்துக்கு கொண்டு போய் வைங்கன்னு சொல்லலை. சொல்லியிருந்தால் யாக்கோபு அடக்கத்தை விட ரொம்ப பிரம்மாண்டமாக அவனுடைய அடக்கம் நடந்திருக்கும், உலகமே குலுங்குற அளவுக்கு நடந்திருக்கும். அவன் தன்னை த கான்டெக்ஸ்டுவலேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல சில காரியங்களை மாற்றிக்கொள்வது. சுவிசேஷத்தை மாற்ற முடியாது, வசனத்தை மாற்ற முடியாது, மற்ற காரியங்களை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வது கான்டெக்ஸ்டுவலைசேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அவன் வந்து இப்போ நான் ஐயா எங்கள் அப்பாவே எங்கள் தாத்தாவே எங்கள் பூட்டனெல்லாம் குடும்ப கல்லறையில் வச்சுருக்காங்க, என்னையும் வைக்கணும்னு அவன் சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. எலும்பை மட்டும் போகும்போது கொண்டு போவோம்ப்பா, அவ்வளோதான், அடக்கம் பண்ணுங்கன்னு கூட சொல்லலை. சாதாரண மனுஷன் கூட என்ன பண்ணுறான், அடக்கம் பண்ணணும் அப்படின்னு
என் மனைவி பக்கத்தில் வைக்கணும், அப்பா பக்கத்தில் வைக்கணும், அம்மா பக்கத்தில் வைக்கணும், கணவர் பக்கத்தில் வைக்கணும்னு சொல்லிட்டு சாகிறாங்க. விருப்பத்தை சொல்கிறாங்க. இவன் ஒன்றுமே சொல்லலை, எலும்பை ஒண்டி கொண்டு போங்க போதும். கல்லறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. ஒரு சபையில் நான் கேள்விப்பட்டேன், அந்த சபையில் ஒரு கல்லறை தோட்டம் வாங்கணும், பணம் கொடுங்கன்னும் போது லட்ச லட்சமாக ஜனங்க கொடுத்தாங்க. ரெண்டு சபைகளில் அதை குறித்து நான் ஃபஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட் எனக்கு கிடச்சிது. மற்ற ஊழியங்களுக்கெல்லாம் கேட்டால் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் தான் கொடுத்தாங்க. ரெண்டு சபையில் எனக்கு தெரிஞ்சு கல்லறை தோட்டம் வாங்கணும்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. லட்சக்கணக்கில் ஜனங்க கடன் வாங்கி கொடுத்தாங்க. லட்சக்கணக்கில் கல்லறை தோட்டம் வாங்கணும். அதில் ஒரு சகோதரி, அவங்க அம்மாவை ஒரு பொதுவான கல்லறை ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் இப்போ சபைக்கு ஒரு கல்லறை இடம் வாங்கியாச்சு, கல்லறை தோட்டத்துக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த சகோதரி, பாஸ்டர்ட்டு போய், எங்கள் அம்மாவை ஒரு பொதுவான இடத்துல அடக்கம் பண்ணிட்டோம் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில், கிறிஸ்தவ முறைப்படி தான் பண்ணணும். இப்போ அதை எடுத்து கொண்டு போய் இப்போ சபைக்கென்று இருக்கிற கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவுடைய நினைவு நாள் கூட்டம், அதில் நானும் பிரசங்கிக்கும்படி போயிருந்தேன். அங்கே இருக்கிற பாஸ்டரும் பிரசங்கம் பண்ணார், அவர் பிரசங்கமே பண்ணலை. இந்த பாயிண்ட்டை தான் பேசினார், உடம்பு எங்கே இருந்தால் என்ன, உடம்பு எங்கே இருக்குன்றது முக்கியம் இல்லை, ஆத்மா எங்கே போயிருக்குன்னு தான் முக்கியம். ஏன்னா அந்த சகோதரியினுடைய வாஞ்ச அது கொஞ்சம் சிரமமானது, பல நடைமுறைகள் அதற்கு உண்டு. அது அவசியம் கட்டாயம் என்பது அல்ல என்பதனால் அதுக்கு தான் பெரிய விளக்கம் கொடுத்தாரே தவிர அவர் பிரசங்கிக்கவே இல்லை. சிலர் கல்லறைக்கு ஒரு சபையில் மெம்பராக இருப்பாங்க, ஆவிக்குரிய நலனுக்கு இன்னொரு சபையில் மெம்பராக இருப்பாங்க. கல்லறையை பற்றி நான் ஒன்றும் குறை சொல்லலை. ஏன்னா நாம் இறக்கும்போது ஒரு நல்ல கல்லறையில் கொண்டு போய் நம்மை வைப்பது என்பது சமூக ரீதியாக அது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு கலந்துரையாடலுக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். நான் ஒரு பெரிய கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தபோது என்னை அந்த ஸ்தாபனத்தின் பிரதிநிதியாக ஒரு கலந்துரையாடலுக்கு அனுப்பி வைத்தார். ஒரு ஆலோசனை கூட்டம் தேசிய அளவில் நடந்தது. அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், பிதைக்கலாமா, அடக்கம் பண்ணலாமா, இல்லை எரிக்கலாமா என்னென்று சொன்னால், இப்போ கல்லற தோட்டம் இட பற்றாக்குறை. கிறிஸ்தவர்கள் பெருகி கொண்டே வருகிறார்கள், எல்லாரும் புதைக்கிறாங்க. இஸ்லாமிய நண்பர்கள் கல்லற கட்ட மாட்டாங்க, ஆனால் கிறிஸ்தவர்களில் பெரும்பாலோர்கள் கல்லற கட்டுறாங்க. அதனால் இடம் போதலை, அதனால் எரித்து விட்டால் என்ன செய்வது என்று ஒரு கருத்து வைக்கப்பட்டது. நான் சொன்னேன், பைபிளில் எரிக்கணும் புதைக்கணும் எதுவுமே சொல்லப்படலை. பழைய ஏற்பாட்டிலே ஆகிலும் யூதர்கள் போய் ஒரு கல்லறையில் வைத்தார்கள், புதிய ஏற்பாட்டில் எதுவும் சொல்லப்படலை. புதைக்கணுமா இது எரிக்கணுமா ஒன்றும் சொல்லப்படலை. பெர்சிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், உடலை பறவைகள் தின்பதற்கு வைத்து விடுவார்கள். ஒரு உயரமான ஒரு கோபுரத்தில், உயரத்தில் கொண்டு வச்சுருவாங்க. ஒரு உயரமான கோபுரத்தில் கொண்டு உடலை வைத்து விடுவார்கள். பறவைகள் வந்து அந்த உடலை தின்ன வேண்டும். அது பாம்பேயில் கூட அது ஒரு பெரிய சைலண்ட் வேலி அமைந்து பள்ளத்தாக்குன்னு ஒரு வளாகம் வச்சுருக்கிறாங்க பெர்சியர்கள். பார்சிக்காரர்கள் என்று நாம் சொல்கிறோம் அவர்களை. அவங்க வந்து பறவைகள் வந்து உடலை தின்ன வராவிட்டால் உடலை அடிப்பார்களாம். நீ பாவம் பண்ணிட்டா தான் உன்னை வந்து ஒரு பறவை தின்ன மாட்டிருக்கு. அது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க முறை. சிலர் எரிக்கிறார்கள், சிலர் புதைக்கிறார்கள், கலரை கட்டுவதில்லை. சிலர் பறவைகளுக்கு உணவாக கொடுக்கிறார்கள். ஆனால் நாம் புதைக்கிறது மட்டுமல்ல கலரையும் கட்டுறோம், இட பிரச்சனை. அதுக்கு பல உபாயங்களை கண்டுபிடிக்கிறார்கள். பெரிய கிணறு மாதிரி ஒன்றை வெட்டி அதில் கல்வெட்டுகளை சொருகுகிறார்கள், எல்லாத்தையும் மொத்தமாக அதில் போட்டுடுறாங்க. அல்லது அடுக்கு அடுக்காக அபார்ட்மெண்ட் மாதிரி அடுக்கு அடுக்காக அரங்கு அரங்காக கட்டி ஒவ்வொரு அரங்கில் மேலே மேலே அந்த அரங்குக்குள்ளே உடலை வைக்கிறார்கள். இப்படி பல உபாயங்களை அதற்காக கண்டுபிடித்திருக்கிறார்கள். இங்கிலாந்தில் 100 வருஷம் ஆனால் கல்லறையை இடிச்சிருவாங்க.
ஏன்னா அப்புறம் கல்லறையை கட்டிட்டே போனால் இங்கிலாந்தே பத்தாது. அதுக்காக 100 வருஷம் ஆனால் கல்லறையை இடிச்சிருவாங்க. 100 வருஷம் கழித்தும் கல்லறையை இடிக்காமல் இருக்கணும்னா ராணியினுடைய ராஜாவனுடைய உத்தரவு தேவை. பென்னி குவிக், முல்லை பெரியார் அணையை கட்டிய பென்னி குவிக்கனுடைய கல்லறை கட்டி 100 வருஷம் ஆயிடுச்சு. அதை இடிக்கக்கூடாது என்று இங்கேருந்து கையெழுத்து வாங்கி அப்போ மகாராணி உயிரோடு இருந்தார், மகாராணிக்கு அனுப்புனாங்க. இதில் பல விதங்களிலே இதை கையாளுகிறார்கள். நாங்கள் ஒரு நான் சென்னையில் ஒரு பகுதியில் சபை பணியில் இருந்தபோது அங்கே இருக்கிற சபைகளெல்லாம் சேர்ந்து நகரமன்ற இப்போ மேயர் அப்போ நகரமன்ற தலைவருக்கு நகரமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வரவேற்பு வைத்தோம். அப்போது எங்களுக்கு கல்லறை போதவில்லை, இன்னும் நிலம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அந்த நகரமன்ற தலைவர் இப்போது அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார், அவர் சொன்னார் இடம் பிரச்சனை, நீங்கள் எரிக்கிறத பற்றி கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள்னு வேண்டுகோள் விடுத்தார். அது எல்லாருக்கும் கஷ்டமாக போயிடுச்சு, எனக்கு கஷ்டமாகலை. ஆகவே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. சில விஷயங்கள்லாம் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், காலத்துக்கேற்றார் போல் மாறிக்கொள்ளணும். சொல்கிறாங்க விதைக்க விதைக்க விதைக்கப்படும் தான் போட்டிருக்கு, அது எரிச்சுட்டு அப்புறம் எப்படி உயிர் தேடும்? மண்ணில் போட்டால் கூட தான் மக்கி போயிடுது, எலும்பு மட்டும்தான் மீறுது, எல்லாம் மக்கி போயிடுது. இது உயிர் தேடவில்லையா? எத்தனை பேர் கம்பத்தில் கட்டி வைத்து எரிக்கப்பட்டார்கள். வேதாகமத்தை மொழி பெயர்த்த போது அன்றைக்கு இருந்த கத்தோலிக்க சபை வேதத்தை மொழி பெயர்த்தது பாவம்னு சொல்லி அவங்கள தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் பின்னால் போப்பு மன்னிப்பு கேட்டார். இன்றைய இப்போ சமீப காலத்தை போப்பு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டார். கத்தோலிக்க சபை வேதத்தை மொழி பெயர்த்ததுக்காக எத்தனையோ பேரை கம்பத்தில் கட்டி வச்சு எரிச்சிருக்கு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன்னு மன்னிப்பு கேட்டார். இப்போ அவங்கெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆனவங்க தானே, அவங்க உயிர் தள்ள மாட்டாங்களா? நாம் அப்படி வந்துட்டோம், அப்படி புதைக்கிறது கல்ற கட்டுறதுன்ற ஒரு பழக்கம் நமக்கு ஏற்பட்டு விட்டது. ஆனால் யோசேப்பு தன்னை காலத்துக்கேற்றார் போல மாற்றிக்கொண்டான், தன்னை சூழ்நிலைக்கு ஏற்றார் போல மாற்றிக்கொண்டான். அது ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். 1 கொரிந்தியர் 9:19-23 எப்படி நம்மை சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும், வசனத்தை தவிர சுவிசேஷத்தை தவிர பிற காரியங்களையும் நாம் எப்படி மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 9:19 அவன் சொல்கிறான். 19 வாசிக்கிறேன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமை ஆக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவன் ஆய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாம் ஆனேன். அவன் சொல்கிறான், நான் வந்து அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு எல்லாருக்கும் என்னை அடிமை போல மாற்றிட்டேன். மனிதர்களுக்கு நான் அடிமையாகி விட்டேன்னு சொல்லலை, அடிமை மாதிரி என்னை தாழ்த்தி விட்டேன்னு சொல்கிறான். அடிமையின் ரூபம் எடுக்கிறதுனா தாழ்த்துறது, தாழ்த்திட்டேன் அப்படின்னு சொல்கிறான். யூதர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது யூதர்களைப் போல நான் நடந்து கொள்கிறேன். அவன் ஒரு யூதன்தான், யூதரை போல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற ஒரு முறையில் அவங்களுக்கு ஏற்ற ஒரு மொழியில் நான் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறேன். புறஜாதியார் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க விரும்புகிற மாதிரி அந்த மெத்தடை மாற்றிக்கிறேன், மேலோட்டமான காரியங்களை மாற்றிக்கிறேன். உள்ளிருக்கிற வசனம் ஒன்று தான், சுவிசேஷம் ஒன்று தான், ஆனால் மற்ற காரியங்கள் அணுகுமுறைகள் முறைமைகள் ஸ்ட்ராட்டஜி மெத்தடாலஜி இதையெல்லாம் நான் மாற்றிக்கொள்கிறேன். பலவீனருக்கு பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி பலவீனனை போல் ஆனேன்.
பெண்கள் பலவீன பாண்டங்கள்னு சொல்கிறோம். பெண்கள் ஆதாயப்படுத்தோன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நம்ம பேசணும். அவங்களுக்கு அவங்கள ஈர்க்கிற மாதிரி ஒரு முறையில் தான் சுவிசேஷத்தை சொல்லணும். அதைதான் கான்டெக்ஸ்டுவலைசேஷன். ஒரு கலா யூதனுக்கு யூதனைப் போல, கலா இந்தியர்களுக்கு இந்தியர்களைப் போல நாம் சுவிசேஷத்தை சொல்வது. சாது சுந்தர் சிங் அதில் வெற்றி பெற்றார். பண்டித ரமாபாய் அதில் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் ஒரு இந்திய முறையில் சுவிசேஷத்தை சொன்னாங்க. பண்டித ரமாபாயினுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் மகாராஷ்டிராவில் ஏற்பட்டது. சாது சுந்தர் சிங் ஒரு இந்திய முறையில் அவர் சுவிசேஷத்தை சொன்னார். அவர் ஒரு வேறு ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தார். அந்த முறைகள் இந்தியாவுக்கு சரியாக வராதுன்னு அவர் தனியாக போய் இந்திய முறையில் ஊழியத்தை செய்தார். அவருடைய வாழ்வும் கூட இந்திய முறையில் இருந்துச்சு. சனத்துக்கு ஏற்றார் போல் இருந்தது. ஆனால் இந்திய முறையில் மேலோட்டமாக ஒரு இந்திய முறையில் அவர் வாழ்க்கை வாழ்ந்தார். அதுபோல் இன்றைக்கும் கூட எனக்கு அந்த ஒரு அபிப்பிராயம் உண்டு. இன்னும் நாம் ஐரோப்பிய முறையை பின்பற்றுகிறோம், அமெரிக்க முறையை பின்பற்றுகிறோம். ஏன்னா எல்லாமே அமெரிக்க கலாச்சாரம் ஆயிட்டு. எல்லாருமே இப்போ மீடியா வந்த பிறகு, மொபைல் வந்த பிறகு, சமூக ஊடகம் வந்த பிறகு எல்லாருமே. ஆனாலும் சில காரியங்கள், பண்டிகைகள், திருமணங்கள், இந்த காரியங்களெல்லாம் இன்னும் இந்திய முறையில் தான் மக்கள் இருக்காங்க. அநேகர் அப்படி தான் இருக்காங்க. திருமணம், மற்ற குடும்ப நிகழ்ச்சிகள், அடக்கம், இதெல்லாம் இந்திய முறையில் தான் மக்கள் செஞ்சிட்ருக்காங்க. பண்டிகைகள், உடை உணவை மேற்கத்திய உடைக்கு மாறிட்டாங்க அநேகர். உணவும் இன்னும் இந்திய உணவில் தான் இருக்காங்க. மேலோட்டமாக அவங்க பிசா சாப்பிட்டாலும், பர்கர் சாப்பிட்டாலும், உள்ளுக்குள்ளே இட்லியும் சாப்பாடும் இல்லாமல் யார் இருக்கா? அதனாலே நம் யோசேப்பை போல நம்மை சூழ்நிலைக்கு ஏற்றார் போல, காலத்துக்கு ஏற்றார் போல, பவுலை போல மாற்றிக்கொள்வோம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் இந்த ஆதியாகமத்தை இத்தனை வாரங்கள் தியானிக்க உதவி செய்தீர், நன்றி. நாங்கள் கர்த்தருடைய வேலைக்கு காத்திருக்க, அவசரப்படாமல் இருக்க உதவி செய்யும். கர்த்தர் கிரியை செய்யும்படி விட்டு கொடுக்க, நாங்கள் சுயமாக எதையாகிலும் செய்து கெடுத்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, காலத்துக்கு ஏற்றார் போல, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல எங்களை மாற்றிக்கொள்ள, வசனத்துக்கு முரண்படா வண்ணம். வசனம் மாறாதது, ஆனால் மேலோட்டமான காரியங்களை மாற்றிக்கொள்ள, காலத்துக்கு ஏற்றார் போல, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய ஞானத்தை வளைந்து கொடுக்கிற தன்மை எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் ஆமென்.